ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அது இப்போ அது தேவமானம்னு சொல்றதுனால அது தேவலோகத்துல நடந்ததா கூட வச்சுக்கலாம். அங்க அந்த புஷ்பத்துக்கு அந்த தன்மை இருக்கலாம். இன்னொன்னு அந்த ஜலத்தோட தொடர்பு இருந்தாலே எப்பொழுதுமே புஷ்பம் வாடாது. பொதுவா ஜலத்துல இருந்து வெளில வந்துருக்குன்னா வாடி போயிடும். அது போல இதை வச்சுக்கணும். அதாவது அந்த அந்த காலமானது அது புராண காலத்துல நடந்த சரித்திரம். அப்ப இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள்லாம் வேற மாதிரியான சூழ்நிலைகள். இப்ப இருக்கிற இந்த நிலை, இந்த கலிகாலத்துல இருக்கக்கூடிய நிலை இல்லை. இப்ப இருக்கக்கூடிய நிலையில இந்த சீதோஷ்ணம், இந்த இந்த ஒரு சூழ்நிலையானது இப்படி இருக்கு. அதனால பூக்கள் விரைவில் வாடலாம். அப்போ இருந்த நிலையில அந்த எந்த இடத்துல நடந்தது, அந்த புஷ்பம் எப்படிப்பட்ட புஷ்பம், அது தேவ புஷ்பமா மனுஷிய இந்த லோகத்து புஷ்பமா, அதை பொறுத்து அது வித்தியாசப்படலாம். அதனால அது வாழாமல் இருந்திருக்கலாம். இல்லை இன்னொன்று எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலேயே வாழாமல் இருந்திருக்கலாம். அவன் சங்கல்பம் பண்ணுறான், இந்த கஜேந்திராண்டு நாம் இந்த புஷ்பத்தை பெற்றுக்கணுங்க. அவனுக்கு தெரியும் 1000 தேவ வருஷத்துக்கு பிறகு அந்த யானையானது கஜேந்திராழ்வான் தன்னை கூப்பிடுவான்றது அவனுக்கு தெரியும், அவன் சர்வஜ்ஞன். அதனால் அது வரைக்கும் வாடாமல் அவன் கூட வச்சிருக்கலாம். அது அது வாடாமல் இருந்தால் தானே அது அதை சமர்ப்பிக்கணுங்கிற ஆசை இருக்கும். இல்லைன்னா அந்த ஆசை போயிடும், அதுக்கு வேற புஷ்பத்தை பார்க்கலாம்னு போயிடும். அது போகக்கூடாது. இது மூலமாக தன்னுடைய பெருமை வெளியில் வரணும். எல்லாமே எம்பெருமானு தன்னுடைய பெருமையை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும். அதுக்காக ஒவ்வொரு லீலையை பண்ணுறான்னு வச்சு. கோயில் kOyil என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kOyil.org kOyil.org